அவர் டாக்டர் சொல்லிட்டா ரெண்டு கிட்னி ஃபெயிலர் ஆயிடுச்சியா, நீங்க வந்து டயல்ஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. வார வாரம் எங்களால போக முடியாதுன்னு நான் வேணான்ட்டேன். மாத்திரை மட்டும் கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டுட்டே வந்தான். குணமாகிற மாதிரி இல்ல, நைட்ல போற தூங்க மாட்டாப்புல, அழுதுகிட்டே இருப்பாப்புல. இப்ப அழுகிறதுனால என்னால எனக்கும் தூக்கம் வராது. உங்ககிட்ட வந்தது போன பின்னால நிம்மதியா. அம்மாவுக்கு வந்து கிட்னி ரொம்ப சுருங்கிருச்சு, 2.8 தான் இருக்குன்னு சொன்னாங்க. வயிறு பெரிட்னல் டயரிஸ் பண்ணாங்க, ஜிஹெச்லேயே பண்ணாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி கால் வலிக்குதுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கால் வலிக்குது நடக்க முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு செக் பண்ணதுல வந்து உப்பு லெவல் ஜாஸ்தி ஆயிருச்சு, நீங்க ஜிஹெச்சுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணதுல வந்து கிட்னியோட அளவு சுருங்கிருச்சுங்க, நீங்க வந்து டயாலிசிஸ் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னாரு. அப்புறம் திருப்பி உப்பு லெவலை மட்டும் இப்ப கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப பிரிட்டன டயாலிசிஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. வரும்போது ரிப்போர்ட் பார்க்கும்போது வந்து ஜாஸ்தியாச்சு, நீங்க வந்து மறுபடியும் டயாலிசிஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் அனுப்பி விட்டாரு. அப்புறம் மறுபடியும் அந்த மாதிரி உப்பு ஜாஸ்தியா தான் இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் வர சொன்னாங்க. எங்க அப்பா போயிட்டு மறுபடியும் அங்க போனதுல இருந்து என்னால இப்ப வேண்டாம் அப்படின்னு திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கே வந்துட்டாங்க. அந்த கால் நடக்க முடியாதோட வீட்டுக்கே வந்துட்டு, இப்போ அதாவது நடக்க முடியாதுங்க, படுத்து படிக்காத இருப்பாங்க. அப்படியே எங்கள் அப்பா தான் வந்து எப்பயுமே வந்து துணி எல்லாமே வந்து பெட் ரெஸ்ட் தான், எல்லாமே அவர் தான் பண்ணுவாருங்க. ஆமாங்க, கஷ்டப்பட்டாங்க அவங்க. ஆஸ்பத்திரியில ஐயாச்சி ஒண்டி சேர்த்தோம் சரியாஸ்பத்திரியில. அவர் டாக்டர் சொல்லிட்டா ரெண்டு கிட்னி ஃபெயிலர் ஆயிடுச்சியா, நீங்க வந்து டயல்ஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் ஐயா டயல்ஸ் வேணாங்கய்யா. நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம், நீங்கள் கோயம்புத்தூர் மாயன் கோயம்புத்தூர் இருக்கான். வார வாரம் எங்களால் போக முடியாதுன்னு நான் வேணான்ட்டேன். மாத்திரை மட்டும் கொடுத்தாங்க, மாத்திரை மாதம் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டே வந்தான், சாப்பிட்டுட்டே வந்தாங்க வீட்டில். ரொம்ப அதை சாப்பிட்டு குணமாகிற மாதிரி இல்லை. அதனால் ரொம்ப அப்போ தான் மாயன் சொன்னேன், இந்த மாதிரி திருச்சியில் இந்த மாதிரி சித்த வைத்தியம் மருந்து கொடுக்குறாங்கப்பா, அங்கே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னான். நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னால் அங்கே போனோம். அவர் டாக்டரை சந்தித்து அதுக்கான மாத்திரை மருந்து சித்த வைத்தியம் கொடுத்தாங்க, மூலிகை மருந்து கொடுத்தாங்க. அதை கொடுத்து இப்போ எங்கள் மனைவி சௌரியம் ஓரளவு பரவாயில்ல, அந்த கடவுள் மாதிரி காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ 2வது அடையும் நாங்கள் அங்கே வந்திருக்கோங்க ஆஸ்பத்திரிக்கு. முந்தைய நடவடிக்கை இருந்தாங்களா? 10 நாளைக்கு முன்னால் ஓரளவு சாப்பிட்டனால 10 நாளைக்கு முன்னால்10-20 நாள் போக முடியாது, நான் தான் வெளியில தூக்கம் கொண்டு வந்து கொண்டாடணும். நீங்க இவ்வளவு பெரிய வீட்டை தூக்கிட்டு போவீங்க பாத்ரூம்க்கு? ஆமா, கிருதி கொள்வது எல்லாமே நான் தான் பாத்துக்கிட்டேன். உங்களுக்கு பெரிய கொடுப்பனங்க, அதனால பெரிய இப்ப ஓரளவு 20 நாள் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க அவங்களா போறாங்க வராங்க. அன்ப புரிஞ்சிருப்பீங்களா, எவ்வளவு அன்ப பாத்துக்கிட்டாரு. சரி, இப்ப உங்களோட இது உடம்பு முந்தி இப்ப எப்படி இருக்கு? இந்த மாத்திரை மட்டும் சாப்பிட்டு பரவாயில்ல, நடக்க முடியாம கிடந்து நடந்துட்டேன். நைட் உட்காந்துச்சு அழுதுகிட்டே இருப்பாப்புல. இப்ப நாங்க இங்க ஆஸ்பத்திரிக்கு இங்க வந்தோம்ல, அதுக்கு முதல்ல நைட்ல போற தூங்க மாட்டாப்புல, அழுதுகிட்டே இருப்பாப்புல. அழுகும், எனக்கு தூக்கம் வராது. இதை பார்த்து எனக்கு கஷ்டம் ஆயிரும், அழுதுகிட்டே இருக்கும் நைட்ல. அப்புறம் தூக்கி கிட்டத்துக்க வச்சு அழுக அப்படின்னு சொல்லி ஆறுதலை சொல்லி, நீ அழுகிறதுனால என்னால எனக்கும் தூக்கம் வராது. இப்ப ஒரு 20 நாள் இப்ப இங்க உங்ககிட்ட வந்தது போன பின்னால 10 நாளைக்கு பின்னால 20 நாள் ஓரளவு நிம்மதியா தூங்குறாங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க.